வணக்கம் நான் டாக்டர் விகாஸ் இந்த வீடியோவில் மற்றும் ஒருத்தரம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோவில் நான் டயபிட்டிஸ் பற்றி பேச போகிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டயபெட்டிஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்றது பொதுவாகவே சீனிபார்த்தம் என்று சொல்லுவாங்க எல்லோருக்குமே தெரியும் இது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ஏன் நீங்கள் கூட சில வேலைகளில் டயபிட்டிஸ் நோயாளியாக இருக்கலாம் ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களோட இந்த டயபிட்டிஸ் என்பது எவ்வாறு ஏற்படுது இதற்கு பின்னால் இருக்கிற பிரச்சனைகள் என்ன போன்ற விஷயத்தை பற்றி பேச போகிறேன் எங்களோடய உடல் வந்து நிறைய ஆனது மில்லியன் கணக்கான கலங்கள் எங்களோட உடலில் இருக்குது அதெல்லாம் சேர்ந்துதான் உறுப்புகளாக ஆகி எங்களுடைய உடம்பாக ஆகியிருக்குது இந்த கலங்கள் இந்த உடம்பு தொழிற்படுவதற்கு சக்தி தேவை இந்த சக்தியை வழங்குறது தான் இந்த குளுக்கோஸுடைய தொழிற்பாடு குளுக்கோஸ் தான் எங்கள் உடம்புக்கு சக்தியை வழங்கும் இந்த இன்சுலின் என்று ஒரு ஹோமோன் இருக்குது இந்த ஹோமோன் வந்து உடலில் இருக்கிற கணையம் என்ற சுரப்பியால் சுரக்கப்படும் ஆங்கிலத்தில் நாங்கள் இதை பேங்க்ரியஸ் அப்படின்னு சொல்லுவோம் வயிற்றுக்குள்ள இந்த இந்த சுரப்பி வயிற்றின் மேற்பகுதியில் இந்த சுரப்பி காணப்படும் இது வந்து இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹோமோனை சுரக்கும் இந்த இன்சுலின் என்ன செய்யுது அப்படின்னா இந்த உடம்புக்கு உடம்பில் இருக்கிற இந்த கலங்களுக்கு சக்தி வழங்கக்கூடிய இந்த குளுக்கோஸை கொண்டு சேர்க்கக்கூடிய தான் அது செய்யுது அதாவது இங்கே ஒரு இடத்துல வந்து குளுக்கோஸ் இருக்குது இந்த குளுக்கோஸ் வந்து ஒரு கலங்களை நோக்கி செல்களை நோக்கி வருகிறது அங்கே அந்த கலங்களுக்கு உள்ளே போகிறதுக்குரிய சாவியாகத்தான் இந்த இன்சுலின் தொழிற்படுது இந்த இன்சுலின் இருந்தால் தான் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து இந்த கலங்களுக்குள்ளே போய் சக்தியை கொடுக்கலாம் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் இந்த இன்சுலின் போதிய அளவு சுரக்கப்படாதனால அல்லது இந்த இன்சுலின் சரியாக வேலை செய்யல அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் சரி இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ குளுக்கோஸ் இருக்குது ரத்தத்தில் இந்த குளுக்கோஸ் வந்து அப்படியே வருது வந்து இந்த செல்களுக்குள்ளே களங்களுக்குள்ளே போகணும் ஆனால் இந்த சாவியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது இந்த சாவி தான் என்ன நான் சொன்னேன் இன்சுலின் இந்த சாவியில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் இந்த குளுக்கோஸ் வந்து இந்த களங்களுக்குள்ளே போக முடியாது அப்போ என்ன நடக்கும் உடலில் ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸின் அளவு அதிகரிக்கும் கலங்களில் தேவையான கிடைக்க தேவையான சக்தியின் அளவு கிடைக்காமல் இருக்கும் இதுதான் உண்மையிலேயே டயபெட்டிஸுடைய அடிப்படை பிரச்சனை ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா இந்த டயபிட்டிஸ் அப்படின்றது ஒரு வயசு வந்தவங்களுக்கு மட்டும்தான் வரும் என்று நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசு நாற்பது வயசு ஆக்களுக்கெல்லாம் டயபிட்டிஸ் அதிகமாக வருது இது எல்லாருக்கும் மத்தியில் ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு ஒரு சந்தேகத்தை தோற்று வச்சுருக்கு ஏன் நாங்கள் வந்து இது ஒரு மெடிக்கல் மாஃபியாவா அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்குரிய காரணம் பல காரணங்கள் இருக்கலாம் ஒன் முதலாவது காரணம் வந்து இப்போது எல்லார் மத்தியிலையும் ஒரு ஒரு அவேர்னஸ் இந்த நோயை பற்றின ஒரு தெளிவு இருக்குது அதனால் அவங்க வந்து கூடுதலாக பரிசோதனை செய்கிறாங்க ஆரம்ப காலத்தில் பார்த்தோம்னா இந்தளவு நாங்கள் பரிசோதனைகள் இரத்த பரிசோதனைகளோ ஒரு சுகமாக அல்லது பெரிய வருத்தங்கள் இல்லாத ஒருத்தருக்கு ரத்த பரிசோதனை செய்து இருக்க மாட்டோம் ஆனால் இப்போ வர காலத்தில் அதிகமானவங்க மெடிக்கல் செக்கப் இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது வருத்தங்களுக்கு போகிற நேரங்களில் இரத்த பரிசோதனை இருக்கலாம் இப்படியான காரணங்களால் அவங்களுக்கு அதிகமாக இந்த நோய் வந்து கண்டுபிடிக்கப்படுது தான் இப்போ வந்து யங் ஏஜில் கூட அதிகமானவங்களுக்கு டயபெட்டிஸ் கண்டுபிடிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் எங்களுடைய உணவு பழக்க வழங்கக்களில் மாற்றங்கள் இது கூட காரணமாக இருக்கலாம் இப்போ வந்து ஒருத்தருக்கு டயபிட்டீஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கொள்வது இப்போ நம்ம எல்லோரும் நல்லா இருக்கிறோம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நாங்கள் வைத்தியசாலைக்கு போகிறோம் வேறு ஒரு காரணத்துக்காக ஒரு ரத்த பரிசோதனை செய்கிறோம் டாக்டர் சொல்கிறாரு அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த டயபெட்டிஸ் எங்களுக்கு இருக்கின்றது சில நோய் அறிகுறிகளை வச்சு சில குணங்குறிகளை வச்சு நாங்கள் கவனிக்கலாம் இதில் கவலையான விஷயம் என்னன்னு சொன்னால் சிலருக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் அதாவது நாம் யோசிப்போம் வந்து ஓகே நான் எங்களுக்கு தொடர்ந்து இருக்கிற பிரச்சனைகள்லாம் அது பிரச்சனை இல்லை அது இது டயபெட்டிஸாக இருக்க மாட்டான் இருக்கும் இன்னும் சிலருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள் பார்ப்போம் வந்து தங்களுக்கு டயபிட்டீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்ளதில் ஒரு தயக்கம் இருக்குது டினயல் அப்படின்னு சொல்லும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இல்ல எனக்குலாம் அப்படி வராதுன்னு சொல்லிட்டு சரி இப்போ வந்து இந்த டயபிட்டீஸ் நோய்க்குரிய நோய் அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா அதிகமாக சிறுநீர் கழிப்பது என்னா உடம்புல வந்து இந்த குளுக்கோஸுடைய ஆஹ் பரிமாற்றத்தில் ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த குளுக்கோஸுடைய சரிவு அல்லது குளுக்கோஸ்லையே அளவு இந்த ரத்தத்தில் கூடினா உடம்பு அதிகமான சிறுநீரை கழிக்கும் எனவே அதிகமாக நீங்கள் சிறுநீர் கழித்தால் மத்திய நாட்களை விட இப்பொழுது அதிகமாக நீங்கள் சிறுநீர் கழிக்கச் செல்வதாக இருந்தால் அல்லது இரவிலே இரண்டு மூன்று தரம் எழுந்து நீங்கள் சிறுநீர் கழிக்கச் செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு சில வழிகளிலே டயபெட்டிஸ் இருக்கலாம் இந்த சிறுநீர் கழிப்பது போன்று இன்னும் ஒரு சிம்டம் இருக்குது வந்து ரொம்ப தாகம் எடுக்கும் இப்போ தண்ணி குடிச்சிருப்போம் ஆனால் திருப்பியும் தாகம் எடுக்கும் அது சில நேரங்களில் வெளியில் போய் வந்திருக்க மாட்டோம் டயர்டாக இருக்க மாட்டோம் ஆனால் தாகம் எடுக்கும் இது கூட டயபெட்டிஸுக்குரிய காரணமாக இருக்கலாம் போல் என்ன ஒன்று இருக்குது வந்து உடம்பு மெலிந்து கொண்டு போவது அன்இன்டென்ஷனல்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து உடம்பு மெலிய வேணுமென்னு சொல்லி எந்த எக்ஸசைஸும் செய்யலை சாப்பாடு கட்டுப்படுத்தலை ஆனாலும் எங்களை அறியாமலே இந்த உடம்பு மெலிஞ்சு கொண்டு போகிறதும் இதுக்குரிய ஒரு நோய் அறிகுறியாக இருக்கலாம் சிலருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் எதுவுமே வேலை செய்ய முடியாமல் இருக்கும் இப்படியானவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் காயங்கள் வந்தால் அந்த காயங்கள் சீக்கிரமாக குணமாகாமல் இருப்பது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வந்து பெண்களுக்கு குறிப்பாக வெள்ளைப்படுகிற நோய் வரலாம் ஏனென்றால் டயபிட்டிஸ் வருகிற போது உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவடைவதனால் சில நேரங்களில் இந்த வெள்ளைப்படுகிற நோய் வரலாம் சிலருக்கு வந்து தொலைப்பகுதிகளில் தொலைநுட்பகுதிகளில் அரிப்பு போன்ற ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் போன்ற வைகள் ஏற்படலாம் எனவே இப்படியான நோய் அறிகுறிகள் இருந்தால் சில நேரம் நம்ம யோசிப்போம் நமக்கு இப்போ தான் அங்கே முப்பது வயசாகுது நாற்பது வயசாகுது எங்களுக்கெல்லாம் டயபிட்டிஸ் வராது அப்படின்னு ஆனால் நான் இப்போ சொன்ன இந்த அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா டயபிட்டிஸ் என்பது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது இது ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல பெரும்பாலானவர்களில் இது குணப்படுத்தக்கூடிய நோயல்ல இது கட்டுப்படுத்தி வைத்திருக்கலாம் நான் முக்கியமாக இந்த வீடியோ செய்கிறதுக்குரிய ஒரு காரணம் வந்து நிறைய வாட்ஸ்அப்களிலும் அல்லது ஃபேஸ்புக்களிலும் இந்த சமூக வலைதளங்களிலும் பல்வேறு விதமானவர்கள் வந்து இந்த டயபிட்டிஸை குணப்படுத்தலாம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை விளம்பரப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே வந்து இந்த டயபிட்டிஸ் என்பது குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயல்ல ஆனால் இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வைத்து கொண்டு வரலாம் சரியாக மருந்து மாத்திரைகள் எடுப்பதன் மூலம் அல்லது உடற்பாய்ச்சி செய்வதன் மூலம் உணவு கட்டுப்பாட்டை பண்ணுவதன் மூலம் இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் சரி நாங்கள் ஏன் இந்த நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் டயபிட்டிஸ் என்கிற போது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை வந்து இதனுடைய கம்ப்ளிகேஷன்ஸ் இந்த டயபிட்டிஸ் இருப்பதனால் வரக்கூடிய பக்க விளைவுகள் தான் பெரும்பாலும் நாங்கள் கவலைப்படுவது பொதுவாகவே பார்த்தோம்னு சொன்னால் கண்ணிலே பிரச்சினை வரலாம் அதே போல் உங்களுடைய நரம்பு தொகுதியிலே பிரச்சனை வரலாம் அது மட்டும் இல்லாமல் கிட்னி ஃபெயிலியர் வரலாம் டயபெட்டிஸ் இருப்பவர்களுக்கு அந்த டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணாது விட்டால் கட்டுப்படுத்தாமல் விட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது அதே அதேபோல் நாரம்பது போன்று ஒரு ஒரு எட்டு பத்து வருடங்களுக்கு பிறகு உங்களுடைய டயபிட்டிஸ் சரியாக கண்ட்ரோல் பண்ணப்படாமல் இருந்தால் கண் கண் பார்வை தெரியாமல் போகக்கூடிய கட்ராக்ட் போன்ற நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன சிலருக்கு பார்த்தால் கால் நரம்புகளிலே உணர்ச்சிகள் இல்லாமல் போவது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சில வேலை உங்கள் வீட்டிலே அல்லது யாராவது நீண்ட காலம் டயபெட்டிஸ் உள்ளவர்கள் இருந்தால் அவர்களும் கேட்டு பாருங்கள் அவருடைய கால் வந்து சில நேரங்களில் மரத்து போவது போல இருக்கும் சில நேரங்களில் அந்த பெயின் சென்சேஷன் நோ நோவு தெரிகிற தன்மை இல்லாமல் இருக்கும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வருங்காலோடு நடந்தால் ஒரு எங்கேயோ ஒரு ஒரு கல்லிலேயோ அல்லது ஆணி குத்தினால சில அவனுக்கு <laughs> விளங்காது அந்த நேரங்களில் சின்ன காயங்கள் ஏற்படுகிற போது அந்த காயம் காயத்தில் வர வழியும் சில நேரம் அவங்களுக்கு விளங்காது அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து கொண்டு வரும் அவங்களுக்கு தெரிய மாட்டேன் ஏன்னா காலில் அடிப்புறம் இருக்கிறது இதுக்கு இதுக்கு நாங்கள் எப்படி இந்த கால் காலை பாதுகாக்கணும் அப்படின்னு நாங்கள் பின்னொரு வீடியோவில் நாங்கள் பேசுவோம் ஆனால் இங்கே நான் சொல்ல வேண்டி வந்த விஷயம் என்னென்னு சொன்னால் இப்படிப்பட்ட நேரங்களில் இந்த காயங்கள் வருகிற போது நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இந்த டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு இயல்பாகவே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இந்த காயங்கள் வருகிற போது அவங்களுக்கு காயம் மாறுற தன்மையெல்லாம் குறைவு இப்படியான நேரங்களில் என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த காயம் பெருத்து கொண்டு வரும் இப்படியான நேரங்களில் தான் அவர்களுடைய காலை வட்டி அகற்ற வேண்டிய அல்லது விரலை வட்டி அகற்ற வேண்டிய நிலைமை எல்லாம் வரும் ஆகவே இதெல்லாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த டயபெட்டிஸ் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லது இருக்கும் என்று நீங்கள் சந்தேகிப்பவர்களாக இருந்தால் இதுக்குரிய பரிசோதனை செய்ய வேண்டும் அதற்குரிய மருந்துகளை எடுத்து இதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் இப்படி டயபிட்டிஸ் வருத்தம் அல்லது இந்த சீனி வருத்தம் வந்துவிட்டால் அடுத்தது என்ன செய்வது என்பது ஒரு முக்கியமான கேள்வி பொதுவாகவே எனக்கு தெரியும் யாருக்காவது புதியதாக இந்த இந்த நோயை நாங்கள் டயக்னோஸ் பண்ணி அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கிறதுன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கை முறை மூற்று முழுதாக மாறும் அவர்களுக்கு அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கும் அவர்கள் மாத்திரமல்ல அந்த குடும்பத்தினர் கூட மிகவும் கவலைப்படுகிற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் இதை ஆரம்பத்திலேயே நாங்கள் கண்டுபிடித்து சரியான மருந்துகள் அல்லது அதே போல் வாழ்க்கை முறை மாற்றங்கள் உண்டாக நாங்கள் அதை கட்டுப்படுத்தினால் இந்த கம்ப்ளிகேஷன் இந்த பக்க விளைவுகள் வருவதை நாங்கள் கொள்ளலாம் அல்லது அவற்றை தூரமாக்கி கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் த டயபட்டிஸ் வந்த எல்லோருக்குமே ஆரம்பத்திலே மருந்துகள் தொடங்குவதில்லை பெரும்பாலும் ஆரம்பத்திலே உங்களுடைய வைத்தியர்கள் சொல்வார்கள் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் உங்கள் வாழ்க்கை முறையிலே சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக தொடர்ச்சியாக உடற்பயிற்சிகள் செய்து உங்கள் உடல் எடை அதிகமாக இருந்தால் அந்த உடல் எடை குறைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதிகமாக இனிப்பு அல்லது கார்போஹைட்ரேட் உணவுகள் சாப்பிடுவர்களாக இருந்தால் அவற்றை குறைத்து கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் இது போன்ற நடவடிக்கைகளை இது போன்ற லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நீங்கள் செய்த பிறகு குறிப்பிட்ட சில காலத்துக்கு பிறகு மீண்டும் பரிசோதனை செய்து இன்னும் அந்த சீனின் அளவு கூடுவையாக இருந்தால் சில நேரங்களிலே மருந்துகள் ஆரம்பிக்க வேண்டி வரும் ஆனாலும் சிலருக்கு நோய் கண்டுபிடிக்கப்படுகிற போதே மிகவும் அதிக அளவிலே இந்த இடத்திலே சீனியின் அளவு இருக்கும் அப்படியானவர்களுக்கு உடனடியாக மருந்துகள் ஆரம்பிக்க வேண்டிய தேவையும் இருக்கும் மருந்துகளை பொறுத்தரையிலே வெவ்வேறு மருந்துகள் இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெட்ஃபோமின் என்ற மருந்து அதிகமாக பாவிக்கப்படுகிற மருந்து அதே போல் கிளிக்ளஸாய்ட் கிளிபென் கிளமைட் போன்ற மருந்துகளும் பாவிக்கப்படுகின்றன பொதுவாகவே இந்த மருந்துகள் என்ன செய்கின்றன என்றால் சில மருந்துகள் இதத்திலே சீனிய அளவை கட்டுப்படுத்தும் சில மருந்துகள் இந்த கனகச்சுரப்பினால் சொன்ன இந்த பேங்க்ரியஸிலிருந்து அதிகமான இன்சுலினை சுரக்கச் செய்யும் சில மருந்துகள் என்ன செய்யும்னு சொன்னால் இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா அந்த சாவி போன்ற தொழிற்பாடு என்று இந்த தொழிற்பாட்டை இலகுபடுத்தும் அது சிலருக்கு வந்து நேரடியாக இன்சுலின் கொடுக்கிற சந்தர்ப்பங்களும் உண்டு எனவே இப்படியான மருந்துகள் கொடுத்து இந்த சீனியை கட்டுப்படுத்தி வைத்திருப்பதனால் எங்களுடைய இந்த கம்ப்ளிகேஷன்ஸ் அதாவது பக்க விளைவுகள் வருவதனை நாங்கள் குறைத்து கொள்ளலாம் எனவே முக்கியமாக நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால் டயபிட்டிஸ் என்பது எல்லோருக்கும் வரலாம் அது வயசு வித்தியாசம் பார்க்காமல் வேலை என்ற வித்தியாசம் பார்க்காமல் நீங்கள் இவ்வுலகத்தின் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள் என்ற வித்தியாசம் பார்க்காமல் டயபிட்டிஸ் என்பது வரக்கூடும் சில நேரங்களிலே உங்களுடைய குடும்பத்தினருக்கு டயபெட்டிஸ் இருந்தால் குடும்பத்தில் வேறொருவருக்கு டயபிட்டிஸ் இருந்தால் உங்களுக்கு டயபிட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போல் நீங்கள் உடற்பருமன் அதிகமாக இருந்தால் குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் இந்த பெலி ஃபேட்ன்னு சொல்லுவோம் இந்த வயிற்று பகுதி அல்லது இந்த இடுப்பு பகுதியிலே அதிகமான கொழுப்பு படைந்திருந்தால் அது அப்படியான நிலைமைகளிலே உங்களுக்கு டயபிட்டீஸ் குறை வாய்ப்புகளும் இருக்கின்றன எனவே இப்படியான டயபிட்டிஸ் இந்த அறிகுறிகள் மேற்கொன்ன அறிகுறிகள் இருக்கிற போது நீங்கள் அந்த அதை மறுக்காமல் நீங்களாகவே சென்று உங்களுடைய வைத்தியரை சந்தித்து அதற்குரிய பரிசோதனைகளை மேற்கொள்வதன் மூலம் இந்த நோய் இருக்குமாக இருந்தால் ஆரம்பத்திலேயே இதை கண்டறிந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதன் மூலம் நீண்ட நாட்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகளை நீங்கள் குறைத்துக்கொள்ளலாம் அல்லது தவிர்த்து கொள்ளலாம் எனவே இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த டயாபெட்டிக் தொடர்பாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறேன் இந்த டயபெட்டிக் நோயாளிகளிடம் செய்யப்படுகிற பரிசோதனைகள் குறிப்பாக எஸ்பிஏ வன்சி என்ற பரிசோதனை இந்த நாட்களில் அதிகமாக செய்யப்படுகிறது இந்த எஸ்பிஏ வன்சி என்றால் என்ன அது ஏன் செய்யப்படுகிறது அதை எப்போது செய்ய வேண்டும் போன்ற விஷயங்களையும் எதிர்காலத்திலே பேசியிருக்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் இந்த வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளலாம் തുടർന്നും ഇണന്തരുങ്ങൾ അടുത്ത വീഡിയോട് ഉണ്ടെ സന്ദിപ്പോ